இன்றைக்கி நம்ம மினிஸ்டர் செந்தில் பாலாஜியோட கேஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குங்க. ஆட்குணர்வு மனுவோட மினிஸ்டர் மிஸ்டர் செந்தில் பாலாஜி ஒய்ஃப் வந்து தாக்கல் பண்ணியிருந்த மனுக்குரிய ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட் வெளியே விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் வந்து ஆப்போசிட்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தி ஹானரபிள் ஜஸ்டிஸ் பானு நிஷா பானு அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கஸ்டடியில் எடுத்ததே வந்து ஒரு இல்லீகல், இந்த ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் வந்து மெயின்டெனபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரத்துக்கு மேலே வந்து கஸ்டடி எடுக்க இடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகாரம் இல்லை, அவங்கக்கிட்ட ஹவுஸ் போலீஸ் ஆஃபீஸர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க கஸ்டடி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரத்துக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து மெஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட ஒரு அனுமதி வாங்கி அப்புறம் தான் ரிமாண்ட் எடுக்க முடியும். இவங்க இப்போ பிரின்சிபல் செஷன் ஜட்ஜுக்கிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்க, ஆனால் அது வந்து ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியே வருது. ஸோ வந்து இது ஒரு இல்லீகல், அவரை வந்து வெளியே விட்டணும், அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த பீரியடை வந்து கஸ்டடி பீரியடாக எடுத்துகிட்டு அவரை வந்து வெளியே விட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக ஜஸ்டிஸ் பாரத சக்கரவர்த்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க கஸ்டடி எடுக்க அவங்களுக்கு முழு அதிகாரமும் இருக்குது, சிஆர்பிஸில் இதை வந்து விளக்கமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்ப வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும், அவரை அரெஸ்ட் பண்ணணும், அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் திரும்ப ஏதாவது உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சு தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அரெஸ்ட் ஆனவங்களுக்கு எப்படி வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்களோ அது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சு தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சம்மந்தமாக வந்து இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் வந்து திரும்ப வேறு ஒரு ஜட்ஜை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி இந்த கேஸை வந்து டீல் பண்ண சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இந்த கேஸை வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு மக்களுக்கு வந்து இதே இவருக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் கொடுப்பாங்களா அந்த கேள்வியை வந்து உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். இதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்ற முடியுமா? அதுக்கப்புறம் எப்படி இந்த அரெஸ்ட்டு வந்து அவங்க எப்படி செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு சாதாரண மக்களுக்கும் அந்த அரெஸ்ட்லேருந்து அவரை வந்து காப்பாற்ற முடியுமா, தப்பிக்க வைக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை வந்து உங்கள் முன்னே நான் வைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. யூ வாட் யூ கேன் யூ கெட் த பெஸ்ட். தேங்க்யூ.